உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இலங்கை கிரிக்கெட் சபை நெருக்கடிக்கு ஜனாதிபதி கூறிய தீர்வு. கனியவள கூட்டு ஆவணத்தின் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அடுத்த வருடத்தில் உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க திட்டமிட்டுள்ளோம் என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், அரசு வருமானத்தை அதிகரிப்பதற்காக வரிகளை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் 25% காணப்பட்ட சீனிக்கான இறக்குமதி வரி 50 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பெரும் அசௌகரியத்தை எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே நுகர்வோரை பாதுகாப்பதற்காக கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிப்பது அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய அதிகபட்ச சில்லறை விலையை 275 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. வரி அதிகரிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட சீனி தொகையை சில மாதங்களுக்கு 275 ரூபாயாக பெற்றுக் கொள்ள முடியும். நமக்கு வரி வருமானமும் அவசியம், நுகர்வோரின் பாதுகாப்பும் அவசியம். 2024 உணவு பாதுகாப்பு தொடர்பில் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். அத்தோடு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக உணவு பணவீக்கத்தை குறைக்க உள்ள அதேவேளை அடுத்த வருடத்தில் உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்கவும் திட்டமிட்டுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதியரசர் சித்ரஸ்ரீ தலைமையிலான குழுவின் அறிக்கையில் முன்மொழியப்பட்டுள்ள கிரிக்கெட் நிர்வாக சபைக்கான அரசியலமைப்பு வரைவை நடைமுறைப்படுத்துவதே இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு சிறந்த தீர்வாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் தான் பாரபட்சமின்றி இருப்பதாகவும் தான் கிரிக்கெட்டின் பக்கம் இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இடைக்கால குழுக்களை நியமிப்பது ஒரு கட்டுக்கோப்பு தீர்ப்பாகும், எனினும் இந்த பிரச்சினைக்கு அது போதுமானதாக இருக்காது. இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் ஜாப் வரைவு தொடர்பான சித்ரஸ்ரீ குழுவின் அறிக்கை அமைச்சர் அலி சப்ரி தலைமையிலான அமைச்சரவை உபக்குழுவிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கனியவள கூட்டு ஆவணத்தின் களஞ்சிய சாலைகளில் போதுமான எரிபொருள் கையிருப்பில் இல்லை என கோப் எனப்படும் அரச பொறுப்பு முயற்சிகள் பற்றி நாடாளுமன்ற குழு கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கனியவள கூட்டு ஆவணத்தின் நிர்வாகத்தில் பல்வேறு கோளாறுகள் மற்றும் முறைகேடுகள் உள்ளதாக அக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கனியவள கூட்டு ஆவணத்தில் நிலவும் பல நிர்வாக திறமையின்மைகள் மற்றும் முறைகேடுகளை ஆராய்வதற்காக கோப் குழு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் மாபா பத்திரன் மற்றும் கூட்டு ஆவண தலைவர் சாலிய விக்ரமசூரிய உட்பட பல அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அவர்களுடனான கூட்டத்தின் பொது கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் கூட்டுத்தாபனத்தின் தற்போதைய செயல்திறன் ஆகியவை குறித்தும் ஆராயப்பட்டன. இதன்போது கோப் குழு எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த கூட்டுத்தாபனத்தின் அதிகாரி ஒருவர், நாட்டில் அவசர கால சூழ்நிலையில் பயன்படுத்துவதற்கு 60,000 மெட்ரிக் டன் டீசலும் 45,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது. இதற்கமைய இலங்கையின் இன்றைய நாளுக்கான தங்க நிலவரம் தொடர்பான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. 24 கரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 22,660 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அதன்படி 24 கரட் தங்க பவுன் 1,81,250 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அதேபோன்று 22 கரட் 1 கிராம் தங்கத்தின் விலை ₹20,780 அமைந்துள்ளது. அதற்கமைய 22 கரட் தங்க பவுன் 1,66,200 ரூபாயாக பதிவாகியுள்ளது. உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இலங்கை கிரிக்கெட் சபை நெருக்கடிக்கு ஜனாதிபதி கூறிய தீர்வு. கனியவள கூட்டு ஆவணத்தின் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல்.